Welcome to Krishwa's Kitchen. Hello friends. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ரெசிபி உமன் ஸ்பெஷல்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உமன் ஸ்பெஷல் ரைஸ்னு சொல்லக்கூடிய பூங்கார் அரிசியை வச்சு நல்ல ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போறோம். அருமையான பூங்கார் அரிசி சர்க்கரை பொங்கல். அது மட்டும் இல்லை, இது நம்மளோட கிறிஸ்மஸ் சேனலுடைய ஒரு ஸ்பெஷல் ரெசிபின்னு சொல்லலாம். ஆமாம், நம்ம கிறிஸ்மஸ் சேனலுடைய 100வது ரெசிபி இது. அதனால தான் நல்ல ஒரு ஸ்வீட்டாக கொடுக்கணும்னு முடிவு பண்ணோம். அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாகவும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்காக தான் தேடி தேடி பூங்கார் அரிசியை கொடுக்கணும்னு முடிவு எடுத்து, பூங்கார் அரிசியில் எத்தனையோ மில்லட்ஸ் இருந்தாலும் இந்த பூங்கார் அரிசி எதுக்கு செலக்ட் பண்ணேன், ஏன் செலக்ட் பண்ணேன், இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இதை எந்த விதமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பூங்கார் அரிசி நான் ஒரு டம்ளர் போல் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர்ன்றது அப்ராக்சிமேட்லி 100 to 150 grams இருக்கும். இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். பூங்கார் அரிசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் நம்ம கருப்பு கவுனி அரிசி, சிகப்பரிசி அந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் பூங்கார் அரிசின்னு சொல்லுவாங்க. இந்த பூங்கார் அரிசியை 2 to 3 hours போல் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். சிறுதானியங்கள் வந்து வேகிறதுக்கு நேரமாகும், அதுவே இந்த பூங்கார் அரிசிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால் இதை 2 to 3 hours அது நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமான தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. பூங்கார் அரிசிக்கு 1 cup ரைஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து 2 tablespoons பக்கம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கணும் அவசியம் இல்லை, நல்லா அது வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். ஏன்னா பாசிப்பருப்பு சீக்கிரம் வெந்துடும். நமக்கு இந்த பூங்கார் அரிசி பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போ நல்லா வாசனை வருது, கமகமன் பாசிப்பருப்போட வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் நான் அரிசியும் தண்ணியும் சேர்த்துக்க போகிறேன். ஒரு டம்ளருக்கு 5 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா பொங்கல்ன்றதுனால நம்ம குழைய விட தான் போகிறோம். இந்த ஊர்ன தண்ணியோடு சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக இது கூட 1 cup பாலையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஏன்னா பாலில் வேகும்போது பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட விசில்ஸ் அளவு பார்த்தீங்கன்னா மினிமம் 5 to 6 விசில்ஸாவது நீங்கள் வைக்க வேண்டியது இருக்கும். மேக்ஸிமம் 8 to 9 விசில்ஸ் வரைக்கும் வரும், அதாவது ஊர்ற அளவு பொறுத்து இருக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு மினிமம் 2 hoursாவது ஊற வச்சிருக்கணும். மேக்ஸிமம் 4 to 5 hours ஊற வைக்கலாம். இது கூடுதலாக ஊறுனா தப்பு இல்லை, ஏன்னா சீக்கிரமாக நமக்கு வேகும், நல்லா குழையவும் வேகும். இது பொங்கல்ன்றதுனால நல்லா குழைய தான் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் லெக் போட்டு மூடி வெயிட் போட்டு ஒரு 7 விசில்ஸ் விட்டு எடுக்க போகிறேன். 7 விசில்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்ல குழைய வந்திருக்கு. யூஸ்வலாக நம்ம சக்கரை பொங்கலுக்கு எந்த அளவுக்கு குழைய விடுவோமோ அந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்கு. பருப்பும் ஒன்று போல் சேர்ந்து வந்திருக்கு. நீங்கள் வெண்பொங்கலாக பண்ணுறதா இருந்தால் 1 cup இந்த பூங்கார் அரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 cup போல் பாசிப்பருப்பு எடுத்து பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சக்கரை பொங்கலுக்கு எந்த கப்பால் நம்ம அரிசி எடுத்தோமோ அந்த கப்பால் 1/2 cup போல் வெல்லம் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 1/2 cup போல் தண்ணி, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரே ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளப்பாவை சேர்த்துக்கலாம். வெள்ளத்தோட அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம், அவங்க இனிப்புக்கு தகுந்த வெள்ளம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெள்ளம் பருப்பு அரிசி எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் கலந்தாப்பில் ஒரு 2 minutes போல் கொதிக்கட்டும். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா 1 டேலேருந்து 2 கரெக்டாக இருக்கும். லிமிட்டான ஸ்வீட்டுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் கூட கூட சேர்த்துக்கலாம். இப்போ 2 minutes அப்புறமா பார்க்கலாம். இந்த பூங்கார் அரிசியை பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் பாருங்கள். இந்த 1952 வெள்ளப்பெருக்கு வந்துச்சு இல்லையா, ஃப்ளட்டர் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய அரிசி வந்து சேதமடைஞ்சிச்சு. அதில் காப்பாற்றப்பட்ட அரிசி தான் இந்த பூங்கார் அரிசி. அதாவது பார்த்தீங்கன்னா வறண்ட நிலம், நீர்த்தேங்கி நிலம் எதுவாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக வளரக்கூடிய ரைஸ் இந்த பூங்கார் அரிசின்னு சொல்லலாம். இது வந்து உமன் ஸ்பெஷல் ரைஸ்ன்னு சொல்கிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். இம்பேலன்ஸாக இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை கிளியர் பண்ணி பேலன்ஸாக பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நேச்சுரலாகவே உங்களுக்கு ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ப்ரெக்னென்சி டைமில் ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விட்டமின்ஸ், மினரல்ஸ், அயன், ஜிங்க், ஃபைபர் கண்டென்ட் நிறையவே இருக்குது. எஸ்பெஷலி விட்டமின் B1 பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த பூங்கார் அரிசி பார்த்தீங்கன்னா அல்சர் வாய்ப்புன்னெலாம் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சுகர் லெவலில் சீராக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தனான ஃபுட்டுன்னு சொல்லலாம் இதை.
ஊட்டச்சத்து குறைபாடு வராம நம்மள பாதுகாக்கும், நோ ப்ராப்ளத்தையும் கிளியர் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இது அன்பாலிஷ்டு ரைஸ்ன்றதுனால இந்த ஃபைபர் கண்டென்ட் நிறையவே இருக்கும். நம்ம கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராம கிளியர் பண்ணி கொடுக்கும். அதே போல பிளட் கவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இவ்வளோ ஸ்பெஷல்ஸ் இருக்கக்கூடிய இந்த உமன்ஸ் ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பூங்கார் அரிசியை வாரத்தில் 2-3 நாளாவது கம்பல்சரியாக எல்லாரும் எடுத்துக்கோங்க. பெண் குழந்தைகள் இருக்க வேண்டிய வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய அரிசி இந்த பூங்கார் அரிசின்னு சொல்லுவேன். இது ஒன்லி ஃபார் உமன்ஸ் மட்டும்தானா கேட்டால் கிடையாது, எல்லாருக்குமே ஜென்ரலி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அரிசின்னு சொல்லுவேன். எஸ்பெஷலி உமன்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் பக்கம் நெய் விட்டு வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் அவங்கவுங்களோட விருப்பம் தான், எது வேணாலும் எவ்வளோ குவாண்டிட்டி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூட நீங்கள் பாதாம் பிஸ்தா இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். முந்திரி லைட்டாக ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் காஞ்ச திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். திராட்சை முந்திரி ரெண்டும் சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகி பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி பப்புளாக வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அந்த ஹீட்லேயே அது ஃபுல்லாக பபுள் ஆகிடும். இந்த மாதிரி இருக்கணும். பிக்னஸ்க்காக நான் இவ்வளோ டீப்பாக சொல்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிஞ்ச் ஏலக்காய் பொடியும் ஜாதிக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன். அந்த சூட்லேயே சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ இது கூட வறுத்து வச்ச முந்திரி திராட்சை ஏலக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். இது அந்த ஸ்வீட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கடைசியாக இது கூட ஒரே 1 சிட்டிகை வந்து பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா விட்டுக்கலாம். பட் இது சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ளேவர் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதனால தான் இதை அப்படியே பொடிச்சாப்பில் சேர்த்துக்கோங்க. நல்லா கம 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 கமன்னு வாசனையாக இருக்குது. அவ்வளோதான், இந்த கன்சிஸ்டன்சியில் நான் ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா ஆறின பிறகு நல்லா இறுகி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு இருக்கும். பொதுவாக எல்லாமே இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இது மில்லட் சேர்த்ததுனால நல்லா சீக்கிரமாகவே உங்களுக்கு டைட்டன் ஆகிடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நான் ஆஃப் பண்ணிடுறேன். பொதுவாக ஊர் பக்கங்களில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் முடிஞ்சோடனே பூங்கார் அரிசி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப் டு டெலிவரி வரைக்கும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் உடம்பு, நல்ல ஒரு ஊட்டச்சத்தான அரிசின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மில்லட் ஓரியன்டாகவே நான் சொல்லிடுறேன். பொதுவாக எந்த மில்லட்டாக இருந்தாலுமே சரி, நீங்கள் வேக வச்ச பிறகு அதே பாத்திரத்தில் வைக்காமல் நீங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டிங்கன்னா அதை அப்படியே இறுகி கட்டியே ஆகாமல் உதிர உதிராக உங்களுக்கு நல்லாவே இருக்கும், நம்ம நார்மல் ரைஸ் போல். இது ஒரு டிப்ஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, எந்த வகையான மில்லட் நீங்கள் சமைக்கிறதா இருந்தாலும் சரி, அதை வந்து குறைஞ்சது 1-2 மணி நேரமாவது நீங்கள் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமைச்சிங்கன்னா சூப்பராக அது சீக்கிரமாக வேகும். இந்த 2 டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், பூங்கார் அரிசி சக்கரை பொங்கல் மணக்க மணக்க சூப்பராக ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளுடைய அருமையான பூங்கார் அரிசி சர்க்கரை பொங்கல் சுட சுட சூப்பராக ரெடியாக இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு அசத்துங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ரெசிபி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தி க்ரிஷ்வாஸ் கிச்சன்.